ஹலோ எவ்ரிவன், நான் உங்களுடைய முகமது ரிஷாத். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் ஷேர் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தவங்க டவுட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆயிஸ்டர் மஷ்ரூமோட ஸ்டெம்ப் வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணுறப்ப ரொம்ப ஹார்டாகிடுது சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறது அவங்களோட கஸ்டமர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்மகிட்ட ஆல்ரெடி சொல்யூஷன் இருக்குது, அதனால் நோ ப்ராப்ளம். அதே மாதிரி அவங்க ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வெரைட்டிஸ் டிஃப்ரென்ஸாக நம்ம ஸ்பான் யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டோ இல்லை அதோடய தன்மையை மாறுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னோடய அனுபவத்தை தான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆயிஸ்டர் மஷ்ரூம் ஸ்டெம்ப் வந்து எப்படி குக் பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக மோஸ்ட்லி நீங்கள் மஷ்ரூமை வந்து அதோடய ரேஞ்சுக்கு மீறி நீங்கள் வளர விட்டுட்டீங்க அப்படின்னா ஸ்டெம்ப்பு வந்து மொத்தமாக தான் போகும், சாஃப்டாலாம் இருக்காது. நார்மலாக ஒரு கரெக்டான ஸ்டேஜில் நீங்கள் பறித்து உங்களுக்கு ஸ்டெம்ப்பு வந்து மொத்தமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டெம்ப்பு மட்டும் எப்படி குக் பண்ணுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். பட் மோஸ்ட்லி நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது ஸ்டெம்ப்போட கரெக்டாக அக்யூரேட்டாக நீங்கள் சேல்ஸ் பண்ண அவசியம் கிடையாது. மஷ்ரூம் மட்டும் நீங்கள் எடுத்து கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபீட்பேக்கை வந்து சூப்பரான ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும். இல்லை நான் ஸ்டெம்ப்போடு தான் வெயிட்டுக்காக எனக்கு ஸ்டெம்ப்போடு தான் நான் சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டெம்ப்பு சாப்பிடக்கூடிய விஷயந்தான். ஸோ ஸ்டெம்ப்பை எப்படி நீங்கள் வந்து குக் பண்ணணும் அப்படின்னா, மில்கி மஷ்ரூமுக்கு நம்ம ஒரு மெத்தட் சொல்லியிருந்தோம். அதாவது மஷ்ரூம் வந்து சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வாட்டர் நல்லா கொதிக்க விட்டி நல்லா தண்ணி சூடாகிடும். அதுக்கப்புறம் அந்த நீங்கள் கட் பண்ணி வச்சுக்க அந்த சின்ன சின்ன கட் பண்ணிக்க இந்த ஸ்டெம்ப்பை நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் கொதிக்க விட்டால் போதும். அதுக்கப்புறம் எடுத்து கையால் நல்லா புளிஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அதோடய தன்மை மாறிடும், அது நல்லா சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் குக் எப்படி குக் பண்ணாலும் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதுதான் அதுக்குள்ள சொல்யூஷன். இதே மாதிரி தான் நீங்கள் மில்கி மஷ்ரூமாக பண்ணணும். குக் பண்ணும்பொழுது மில்கி மஷ்ரூம் இப்படி குக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பட் மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து ஆயிஸ்டர் மஷ்ரூமை வந்து அந்த இலைகள் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மஷ்ரூம்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதை போய்ட்டு இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நொந்து போன மாதிரி வீணாக போயிடும், அது நல்லா இருக்காது. உடனே மஷ்ரூம் வந்து கண்ணாடினா உடஞ்சி இப்படி கூலாயிரும். ஸோ மோஸ்ட்லி அதை நார்மலாக சமைக்கிற மாதிரி சமைங்க. பட் அது ஸ்டெம்ப்பு மட்டும் உங்களுக்கு வேணும், நீங்கள் சாப்பிட்ணும், இல்லை நீங்கள் அதை உணவில் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா எப்படி குக் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு சாஃப்டாக ஆயிரும் அது. அதே மாதிரி நீங்கள் காளான் உற்பத்தி பண்ணுறவங்களும் சரி, நீங்கள் வந்து ரொம்ப பெரிய பெருசாக வளர விட்டு பறிக்கணும், வெயிட்டுக்காக பறிக்கணும்னு நினச்சிட்டு அப்படி விடாதீங்க, அது உங்களோட சேல்ஸை பாதிக்கும். ஸோ நார்மலான ஒரு சைஸ் நான் காட்டியிருக்கேன் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில், அந்த சைஸ் வரும்பொழுது நீங்கள் பறிச்சுருங்க. சைஸோடு எப்படி சொல்கிறதா இருந்தால், நீங்கள் வந்து இலை வந்து ரொம்ப சுருங்குற மாதிரியோ இல்லை அதோடய கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரியோ வச்சுக்காதீங்க, நீங்கள் அதுக்குள்ளே பயன்படுத்திடுங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அதோடய வெரைட்டிஸை வந்து நீங்கள் ஸ்பான் வாங்கி யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து அதோடய தன்மைலாம் மாறாது. ஆயிஸ்டர் மஷ்ரூம்னா ஆயிஸ்டர் மஷ்ரூம் மாதிரி தான் இருக்கும், மில்கினா மில்கி மாதிரி தான் இருக்கும். எது பயன்படுத்தினாலும் எங்களுடைய அனுபவம், ஸோ எது பயன்படுத்தினாலும் எந்த விதை பயன்படுத்தினாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? அதை இப்போ ஆயிஸ்டர் மஷ்ரூம் ஆயிஸ்டர்ஸ் என்ன டேஸ்ட் கிடைக்குதோ அதுதான் இருக்கும். பட் நீங்கள் வந்து வேறு வெரைட்டி பயன்படுத்த, இப்போ ஆயிஸ்டரில் வந்து நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து ஒயிட் இருக்குது, அப்புறம் பிங்க் இருக்குது, அப்புறம் ஆஷ் கலர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கலர் உள்ள வெரைட்டிஸ் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கிறப்போ அதோடய தன்மை மாறலாம், சரிங்களா? பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரே ஒயிட்டில் ஹச்சியில் ஒயிட் இருக்குது, ஃப்ளோரிடா இருக்குது, ஸோ இந்த மாதிரி பயன்படுத்துனீங்கன்னா தன்மை மாறுமாண்டா, அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. அதோடய தன்மை எப்படியோ அப்படி தான் இருக்கும். ஸோ ஸ்டெம்ப்புங்கிறத மோஸ்ட்லி நாங்கள் சேல்ஸ் பண்ணும்போதுலாம் ஸ்டெம்ப்பெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டுட்டு அந்த மஷ்ரூம் மட்டும் தான் சேல்ஸ் பண்ணுவோம். ஸோ நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்கும், நல்ல ஒரு சேல்ஸ் கிடைக்கும். ஏன்னா நிறைய எல்லாருக்கும் போயிட்டு நம்ம வந்து இதை இந்த விஷயத்தை கொண்டு போகிறது வந்து கொஞ்சம் கடினம். இருந்தாலும் நம்ம வந்து வாய்வழியே சொன்னாலும் சரி, இல்லை பேப்பர் மூலமாக ஏதாச்சும் வந்து கிராஃப் மாதிரி பண்ணி கொடுத்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்களாங்கிறது கஷ்டம்தான். ஸோ அதனால் மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஸ்டெம்ப்பை சேல்ஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை சேல்ஸ் பண்ணிங்கன்னா குக் பண்ணுறவங்க இந்த மாதிரி குக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு போனதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.